ராமநாதபுரம் மாவட்ட புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று மாவட்டத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பானை அருகே உள்ள கன்னியாபுரம், கருக்காத்தி, மேலமடை உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கிய மேலமடை பஞ்சாயத்தில் சுமார் 1000 மேற்பட்ட விவசாய கூலி தொழிலாளர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக இந்த கிராமங்களில் தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர், மின்சாரம், சுகாதாரம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அலட்சியமாக செயல்பட்டு வந்துள்ளனர். இதனையடுத்து திருப்பானை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு சென்று அங்குள்ள அதிகாரிகளிடம் கிராம மக்கள் கேட்டதற்கு தங்கள் பகுதியில் உள்ள கிராம ஊராட்சி மன்ற தலைவர் வேலைகள் நடைபெறாமல் நடைபெற்றதாக கூறி கையாடல் செய்யப்பட்டதாக கூறியதையடுத்து அங்கு எந்த ஒரு பணியும் நடைபெறாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இன்று கருக்காத்தி, கன்னியாபுரம், மேலமடை கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் அவர்களை சந்தித்து மனுக்கள் கொடுக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு கிளம்பி சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 130 மீனவ கிராமங்கள் உள்ளது. இந்த மீனவ கிராமங்களில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்து வரும் நிலையில் மாதந்தோறும் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கு மட்டும் 2 மட்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றதாகவும் அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து சிஐடி மீனவ தொழிற்சங்கத்தின் சார்பில் காதில் பூ சுற்றி சங்கு ஊதி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றால் மீன்வளத்துறை அலுவலகத்தில் நடைபெறும் முறையீடுகள் வெளிச்சத்துக்கு வரும் என்ற ஒரு காரணத்திற்காகவே அதிகாரிகள் மீனவர் குறைதீர்ப்பு கூட்டத்தை நடத்த தாமதப்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் மீனவர்கள். ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் வெளி நோயாளிகளாக 1000 மேற்பட்டோரும் உள்நோயாளிகளாக 500 மேற்பட்டோரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள பழைய ஆபரேஷன் தியேட்டரில் திடீரென குளிர்சாதனத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து தீ விபத்தானது ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 2 மாடியில் ஏற்பட்டதை அடுத்து அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள், மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளின் உறவினர்கள் என்ன நடைபெற்றது என்று தெரியாமல் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த தீ விபத்து. இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீ விபத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து விபத்து குறித்து விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள துணை மின் நிலையங்கள் மற்றும் சில பணிகளை அவுட்சோர்சிங் விடுவதையும் அகவிலை படி உயிரை உடனே வழங்கிட கோரியும் மின்வாரிய ஊழியர்கள் காத்தீர்வு போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ராமநாதபுரம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் இன்று மின்வாரிய ஊழியர்கள் பெண்கள் உள்ளிட்ட 500 மேற்பட்டோர் காத்தீர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மின்வாரிய அலுவலகத்தில் நடைபெற்று வந்த வழக்கமான பணிகள் பாதிப்படைந்தது.